மூலமா நிறைய பேர் வரமா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான நாடு அந்த நாட்டுல அந்த நாட்டுடைய மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் வைக்கிறாரு என்ன அப்படின்னா, அந்த நாட்டுடைய கோட்டையோடைய கேட் இருக்கும்ல, கோட்டையோடைய கதவு, அது யார் ஒருத்தவங்க அவங்களோட கைகளால் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டுடைய ஒரு பகுதியை எழுதி கொடுத்துட்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் சில பேர் யாருமே அந்த காம்படிஷன் கலந்துக்கல. ஏன் அப்படின்னா, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒருவேளை உங்களால் உங்க கைகளால் அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னா, உங்கள் ரெண்டு கைகளும் வெட்டப்படும் அப்படின்னு சொல்றதுனால யாருமே முன் வர மாட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க பயங்கர தில்லா, நான் போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன் வருவான். அவனுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஏய் என்னடா நீ வேற தைரியமா போற, ஒருவேளை உன்னோட கைகள் வெட்டுப்பட்டு ரெண்டு கையுமே இல்லை, நீ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்றான், ஒருவேளை கையை வெட்டினா என் கை ரெண்டு தான் போகும், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நாடே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ராஜாவாயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட அவனும் களத்தில் இறங்குறான். போயிட்டு ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த கதவை திறந்தா, டக்குன்னு கதவை திறந்துக்குச்சு. இதில் என்ன ஷாக் அப்படிங்க எல்லாருக்கும், என்னடா எல் கதவு திறந்துச்சுன்னு எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ராஜாவும் ஆயிட்டான். அப்போ அந்த நாட்டுடைய மன்னர் சொல்றாரு, எனக்கு என்னுடைய நாட்டை ஆள்றதுக்கு ஒரு அவனை நம்புற தைரியமான தன்னம்பிக்கையான ஒரு பர்சனை தான் தேடிட்டு இருந்தேன், அதான் அவன் கிடைச்சிட்டான் அப்படின்ட்டு அவன் சொன்னாரு. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல விஷயங்களுக்கு பயந்துட்டே இருப்போம். அப்படிலாம் பயப்படாம ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை சக்ஸஸாக நடந்துருச்சுன்னா இங்கே கஷ்டம்தான், ஆனால் முடியாமலாம் இல்லை பாஸ்.